தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் காணாமல் போனோர் விடுவிக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையை தேர்தலில் பயன்படுத்தி வாக்குகள் பெற்றதுடன் தாம் ஆளுங்கட்சியாக வந்தவுடன் தம்மை ஏமாற்றிவிட்டதாக காணாமல் போனோரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்நல்லூர் பிரதேசத்தில் மூன்றலில் இன்று இடம்பெற்ற காணாமல் போனோர் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட போது இவர்கள் இதனை குறிப்பிட்டனர். கடந்த காலத்தில் பாரம்பரிய கைத்தொழில் மற்றும் சிறு கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சராக இருந்த கே என் டக்ளஸ் தேவானந்தவின் ஊடாகவே சில முன்னெடுப்புகளாவது இடம்பெற்றதாகவும், ஆனால் இன்றுள்ள நல்லாட்சியின் ஊடாக எந்த ஒரு காரியத்தையும் முன்னெடுக்க முடியவில்லை எனவும் விரக்தியுடன் தெரிவித்தனர். அத்துடன் தமிழ் சமூகம் பண்பாடு என்று கூறிக்கொண்டு தற்போது மாகாண சபையில் ஆளுங்கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வேலை வாய்ப்புக்காக சென்ற ஒரு பெண் ஒருவரை தப்பான செயலுக்கு வருமாறு அழைத்ததாகவும் இந்த உண்ணாவிரத ஏற்பாட்டின் செயலாளர் குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரில் பலர் வெளிநாடுகளுக்கு சென்று உல்லாசமாக வாழ்வதாகவும் மற்றும் சிலர் ஆடம்பர வீடுகளில் வாழ்வதாகவும், ஆனால் தங்களது காணாமல் போனோரின் குடும்பங்கள் மிகுந்த கஷ்ட நிலையிலும் சிலர் வீடுகளற்ற நிலையிலும் அனாகதியாக வாழ்வதாகவும் ஏக்கத்துடன் தமது கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். காணாமல் போனோரின் உறவினர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். காணாமல் போனோரை விடுவிக்காவிடனும் அவர்களை ஒரு முறையாவது தங்களின் கண்களுக்கு காட்டுமாறும், அதுதான் உடனே முடியாவிடத்தே அவர்கள் எங்கு உள்ளார்கள் என்ற ஆதாரத்தை காட்டுமாறும் நல்லாட்சி அரசாங்கத்திடம் வேண்டுவதாக தெரிவித்தனர். மேலும் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்ட ஒருவர் எதிர்வரும் காலத்தில் வாக்குகள் பெறுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வருவார்களாயானால் அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என ஆவேசமாக கூறினார். அவர் மேற்கண்டவாறு தெரிவிக்கின்றார். நேரடியாக இந்த அரசடி செக் பாயிண்டில் வச்சு 2006 பத்தாம் மாதம் 25 காலம்புரம் 10:30 பிடிச்சவங்க. என்ற மகன் மூத்தவர் இராணுவம் தான் பிடிச்சது. பிடிச்சி 10:30 பிடிச்ச மகனை 11:30 பச்சை பிக்கப் கொண்டு வந்து ஏற்றினவங்க இதில் வச்சு அரசடி செக் பாயிண்டில் வச்சு பின்னுக்களால் ஏற்றி நேரடியாக நான் நின்றுனான். நீங்கள் நேரடியாக நாங்கள் சுற்றி உழைச்சோம் நின்றுறாங்க. இந்த மனிதருமான குழு குறிப்பை சொல்லி அவை வரமாட்டேன். வேணுண்ட இடத்த அவங்களுக்கு உயிர் அச்சுறுத்தலன். 3 பிறகு என்ற பிள்ளை இந்த ஊரெலாம் கொண்டு இருந்தவங்க ஃபீல் பேக்கில் என்னட்ட என்ன ஜெயிலில் இருந்தோடி என்ற மகன் படம் இருக்குது ஜெயிலில் இருந்தோடி சரியோ என்னட்ட இருக்குது அதை இப்போ என்னட்ட இல்லை. நான் இப்போ ஆட்டோவில் போனான் இதை கண்டு ஓட்டு தான் டக்கான திருப்பி கொண்டு வந்தேன். ஏன்னா இப்படி கூட்டங்கள் கூடி கூடி இப்போ 10 ஒரு தேவையற்ற ஒரு பிரியோசனம் இல்லாத வேலையாக போச்சு. சரியோ சரியோ என்னோட ஜெயில இருந்தோடைய பணம் இருக்குது பேப்பர் இருக்குது அனைத்தும் வச்சிருக்கிறேன்னா மைத்ரியின் ஆணைக்குழு வீட்டை வந்து 3 அளவு என்ன விசாரிச்சேன் இப்போ 8 முதல் சரியா ஆமாம் மைத்ரி வேலை அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவர் அவரால் ஒரு ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. அவன் ஆக்கள் வந்து 3 என்ன வீட்டில் இருந்து விசாரித்து பார்த்துட்டு ஜெயில் படத்தையும் நோமல் படத்தையும் பார்த்து ஒப்புக்கொண்டு மகன்தானன் ஒப்புக்கொண்டவர். ஓ மைத்ரியோட நீங்கள் கதைக்கணும்னு அப்போ நாங்கள்கிட்ட நீங்களான கண்டுபிடிச்சி தரலான்னு வந்தேன். நீ என்ன சம்பளம் எடுக்கிறதுக்கு இங்கே வந்தனியா ஆண்டு கேட்டேன். ஓ நான் கேட்டேன் இது என்ன வெளிநாடுகள் உலக நாடுகளை பே காட்டுறதுக்காக இங்கே வந்தனியா உலக நாட்டை பே காட்டுற மாதிரி தமிழனை இனிமேலும் தாருமே பே காட்டலாம். இதே மைத்ரின் ஆக்கள் என்னட்ட அடம் பிடிச்சி இந்த படம் பண்ணி கொண்டு போனவே தாங்க மைத்ரியோட கதைக்கணும் கூட்டமைப்பு மைத்ரி வந்து 2 ஆச்சு பதவிக்கு வந்து கூட்டமைப்பு வந்து இதற்கு என்ன மைத்ரி அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கண்ணே. அப்போ இது வரைக்கும் உங்களால் ஒரு கைதியை பார்க்கறதுக்கும் மைத்ரியோட கதைக்க முடிஞ்சுதோ இப்போ எங்களுக்காக தமிழ் மக்களுக்காக தான் நான் எல்லா இதுகளுக்கும் வந்தவே போட் போட்டு விளவரம் பதவிக்கு வந்தவே இன்றைக்கே உழவு சுகங்களாகவே அனுபவிச்சு கொண்டிருக்குண்ணே. ஏசி வாகனம் என்ன எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டிருக்கேன். ஆனால் நாங்கள் படுற தும்ப துயரங்கள் வேதனைகள் அவைகளுக்கு புரியுது இல்லை. சரியோ இன்றைக்கு வரைக்கும் அவே மைத்ரியோட கதை இன்றைக்கு மைத்ரிக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு கைதியை கூட விடுவிக்க முடியாமல் இருக்கின்றது. முதலமைச்சர் போனார் இப்போ ஒரு 8 மேலே நினைக்கிறேன்னு ஒரு கொஞ்சம் கைதியில் போய் பார்த்தார். பேருந்து சொன்னார் அங்கே ஒன்று எல்லாரும் ஒன்று நினைக்கல ஆனால் தான் பார்க்க முடியாமல் போச்சு மீதி கைதியில் குறுகிய காலத்தில் போய் பார்க்குறேன்னுட்டேன். இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றி கதையே இல்லை. இப்போ 2 கூட்டமைப்புக்காரன் இந்த கை சிற கைதியில் இருக்க இந்த பிள்ளைகளை பற்றியுமே இந்ததான கதையுமே இல்லை. இன்னும் ஒரு பெண்மணி தான் கர்ப்பமாக உள்ள போது தனது கணவர் காணாமல் போனதாகவும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பே இன்று என் பிள்ளை மாற்றுத்திறனாளியாக இருப்பதாகவும் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றார். இப்படிக்கே தான் மகள் சுவாமியில் அமர்ந்தனான் இப்போ இருக்கிறாள். இந்த கார்த்திகை 21 அவள் அப்பா தெரியாதது மட்டும் இல்லை எனக்கு சரியான கவலையும் வேதனையும் அவள் வேணைச்சு தான் உள்ளது ஒரே ஒரு பிள்ளை. அவள் வந்து அந்த மனநில வந்து அந்த சரியான வேறு பிள்ளைகள் மாதிரி ஆக்டிவான பிள்ளை இல்லை. அந்த பாதிக்கப்பட்டு அந்த நான் சுவாமியில் அந்த பயந்து அவரை பற்றி தகவல் இல்லை அவரை ஆமி பிடிச்சிட்டு நான் அந்த அழுது பயந்து ஓடி திரிஞ்சதாலே அவள் வந்து அந்த மனம் ஒரு வளர்ச்சி குறைஞ்சு தாக்கப்பட்ட ஓ ஆள் இப்போவும் சிவகம் டாக்டர் உளவள துறை இதில் கிளினிக்கெலாம் காட்டுறாங்க கொண்டு
அப்போ அவர் முதல் சின்னல இருந்தே சொன்னார், இப்போ கப்பா இல்லையண்டு தனக்கு அப்பா இல்லையண்ட ஒரு ஈக்கம் அந்த பயத்தால அந்த நீங்கள் இங்கே தலைவாக்கு அது ஒரு தாக்கப்பட்டுடுது மேடம். எனவே கடந்த காலத்தில் நடைபெற்றதை விடுத்து நல்லாட்சி அரசானது இனிமேலாவது தமது கோரிக்கைகளின் பதிலை உடனடியாக தருமாறும், தமக்கு காணாமல் போன உறவுகள் வேண்டுமெனவும் தாழ்மையுடன் கேட்பதாக உருக்கத்துடன் தெரிவித்தனர்.